षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसन्यनादं गुहं षडाहं शरणं प्रवत्ते वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷைய. நம்ம தினம் தினம் ஆன்மீகத்தவள பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு நபர் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அவள் மும்பையில் இருக்கா. இடையில் அவள் ஒரு விஷயத்தாக ஃபோன் பண்ணியிருந்தா. அப்போ அவள் சொல்லியிருந்தா, சார் நான் உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு ஏதாவது இடம் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தால் இடம் மாற்றம் இப்போதைக்கு இல்லை, 2 வருஷம் கழித்து இருக்குது. பட் சூழ்நிலை பார்த்துட்டேனா அப்போதைக்கு மாற்றம் மாதிரி இருந்தது. அப்போதைக்கு மாற்றம் மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தோம். பெங்களூர்லேருந்து அதுக்கப்புறம் மும்பைக்கு இப்போ வந்திருக்கோம். இடம் மாற்ற மாதிரி இருந்தது. எனக்கு பார்த்துட்டேன்னா என்னடா அது இவர் இப்போ சொல்ல 2 வருஷம் கழித்து சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு யோசனையாக இருந்துட்டுருக்கு. அப்போதைக்கு இருந்துட்டு இருந்தது. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என் கம்பெனிக்கு போனேன். அந்த இடம் மாற்றத்தை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தேன். என் வீட்டில் கூட சொல்லி வச்சுட்டேன், கண்டிப்பாக இடம் மாற்றம் வரும், கண்டிப்பாக நம்ம வந்து ஊர் விட்டு மாறப்போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பட்டியலில் என் பேர் மட்டும் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துட்டேன்னா எனக்கு இடமாற்றம் போட்டாங்க. பட் வீடுன்னு எக்ஸ்பெக்ட், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மும்பைக்கு வந்து இடம் மாற்றம் பண்ணிட்டாங்க. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லும்போது ஒரு வீடு வாங்குவல்னு சொல்லியிருந்தேன். நான் சொந்த ஊரில் கட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். அது எங்கே போய் கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் என்னோடய மனைவி அப்பா அம்மா எல்லாரும் சொல்லி அதே மாதிரி தான் ஆச்சு. திருப்பியும் சொந்த ஊரில் சில இடம் வீடு கட்டுறதுக்குண்டான யோகமும் வந்துடுது சார். எப்படி சார் இப்படி மாற்றம் வணிஞ்சது? நான் அதனால தான் திருப்பி இன்னொரு தடவை என்னோடய ஹாரோஸ்கோப்பை பார்க்கலான்னு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பார்த்து 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 தசாபுத்தியை கணித்து போடும்பொழுது நல்ல பலன்கள், அந்த ஸ்புடம் போடும்போது நல்ல பலன்கள் நம்மளுக்கு தெரிய வர்றது, புரிய வர்றது. அதற்குண்டான பிராயஷ்டித்தங்கள் அவள் சொன்ன மாதிரி பண்ணிக்கொள்ளும் பொழுது நிறைய மாற்றங்கள் அவளுக்குள்ளே தெரிகிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, நேற்று நான் கேட்ட கேள்வி புதன், அதற்குண்டான விட ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் படிப்புக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகம் எதுன்னு கேட்டிருந்தேன். அது புதன். படிப்புக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, செல்வம், பணம், செல்வத்துக்குண்டான ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன? இந்த கிரகத்துக்கு என்ன பேர்? நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குற, கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். செல்வத்துக்குண்டான பிளானட், என்ன பிளானட் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள். நாளைக்கு நான் ஆன்சரை சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் குழந்தைகள் சொல்லக்கூடிய மந்திரம், குழந்தைகள் அல்லது பெரியவங்களும் இந்த மந்திரம் காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்கிறது, ஞானதாய நம, ஞானதாய நம, ஞானதாய நம. இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும். சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ஒரு பாடசாலையில் 2 பேர் இருக்கா. அந்த 2 பேரும் பார்த்துட்டேன்னா பாடசாலையில் எப்போ படிப்பு இருக்கும், படிப்புக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா என்ன இருக்கும், விளையாட்டு இருக்கும். அந்த விளையாட்டில் ஓட்டப்பந்தயம் இருக்கும், கபடி இருக்கும், இப்படி எல்லா விளையாட்டுகள்லேயும் அந்த 2 பசங்களில் ஒரு பையன் ஜெயிச்சுட்டே இருக்கான், ஒரு பையன் வந்து தோல்வி அடைஞ்சுட்டே இருக்கான். அப்போது என்ன, ஏன் தோல்வி அடைகிறான், ஏன் இவன் ஜெயிக்கிறான், ஏன் இவன் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த தோல்வி அடைஞ்ச பையன் ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிறான். ஜெயித்தவன் எப்பவுமே சாதாரணமாக நார்மலாக இருந்துட்டுருக்கான். அப்போது ஒரு சமயம் குருவுக்கே ஆச்சரியம், ஏன் இவன் மட்டும் ஜெயிக்கிறான் இவன் தோணும், ஆனால் 2 பேரும் பார்த்துட்டேன்னா ஒரே மாதிரி விளையாடுறா, ஒரே மாதிரி இருந்துட்டுருக்கா,
ரெண்டு பேர் என்ன அப்படினு கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் தோல்வி ஆனவங்க கிட்ட வா இங்க வா நீ நில் நீ வந்து எதனால நீ வந்து தோல்வி அடைஞ்சின் இருக்க சரி நீ அப்படி ஓடும்போது விளையாடும்போது நீ என்ன நினைப்ப அப்படினு கேட்டாராம் அந்த தோல்வி அடைஞ்சு சொன்னா நானும் பெரிய முயற்சி அடைஞ்சின் தான் இருக்கேன் நானும் இவன் தூங்கும் போதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னமோ தெல்ல இவனை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடும்போது இவனை கவனிச்சு கவனிச்சு இன்னும் வேகமா போறணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால ஓட முடியிறது கிடையாது இவன் இன்னும் தாண்டி போயிடுறான் இன்னும் வேகத்தை அடிச்சறான் என்ன பண்ணனும் தெரியல அப்படினு சொன்னாராம் ஓ அப்ப நீ ஓடும்போது மற்ற விளையாட்டு விளையாடும்போது இவனை ஜெயிக்கணும்னு அவனை பார்த்து நீ செயல்படுவ அதனால நீ தோத்துறற ஓ சரி அப்போ ஜெயிச்சவட்ட கேக்கல நீ என்ன பண்ணனும் அப்படினு கேட்டான் அப்ப அவன் சொன்னா இதுவரைக்கும் நான் ஓடும் பொழுதோ அல்லது நான் விளையாடும் போதே யாரையும் பார்த்தது இல்ல எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கோல் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியிறது எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தனா செகண்ட் வந்தனா எனக்கு தெரியிறது என் கண்ணுக்கு முன்னாடி என்னோட கோல் ஃபுல்லா ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் தான் நான் வந்து பிரயாணம் பண்றேன் அதுக்கு அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க சொல்லி எனக்கு பரிசுகளை கொடுக்கறீங்க அப்படினு சொன்னாலும் இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் என்ன அப்படினு பார்த்தினா பக்கத்துல இருக்கிறவாள பார்த்து நம்ம இத விட வரணும்னு சொல்லிட்டு அவாள பார்த்து கோல விட்டுடுறோம் ஆனா இந்த பையன் பாருங்க தன்னுடைய கோல்லயே குறியா இருக்கார் வாழ்க்கையில நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் வரும் நிறைய தடங்கள் வரும் தடங்கள்களை மீறி நம்ம கோல் மட்டும் மனசுல இருந்துச்சுனா நிச்சயம் ஜெயிப்போம் எல்லா விஷயத்தையும் தாண்டி வருவோம் இந்த கதை நமக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கும்னு சொல்லி சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கறத பாக்கப்போம் 11/6/2020 சார்வரி வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு 7:29 வரை பின்பு சதயம் இன்றைய திதி சஷ்டி தேய்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் கடகராசி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுடைய நாள் ஆஹா குரு செவ்வாய் முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஸ்கந்த குரு கவசத்தை வென்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் சஷ்டியும் இருக்கு ஆக எல்லாம் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவா நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் சார்பா ராசி பலன் சார்பா வாழ்த்துக்களை சொல்லி சார் இந்த நாள் மறக்க முடியாத நாள் சார்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சரி இன்னைக்கு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் சந்தோஷமான நாள் ஆனால் காலையில் எந்திரிக்கும்போது சின்ன சின்ன டென்ஷனாகவே கொஞ்சம் நேரத்தில் அது மாறி 6லேருந்து 8 வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் நிறையா மற்றவாளை புரிஞ்சுண்டு ஓ அவள் இதுக்கு தான் யோசிக்கிறாளா அதுக்கு தான் யோசிக்கிறாளான்னு புரிஞ்சுவேல் மற்றவாளும் உங்களை நிறையா புரிஞ்சுப்பான் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் அது பிறருடைய திருஷ்டியாக கூட மாறலாம் முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தங்கள் மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது நிறையா நிறைய விஷயத்தை பெருமையாக பேசிக்கிறதை குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் யதார்த்தமாக சொல்லுவீங்க இது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சட்டுன்னு திருஷ்டி போட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவாட்டை பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது தெய்வ பக்தி துணை நிற்கும் நிறைய விஷயங்களில் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் பிறருக்கு அது நல்ல மாற்றத்தை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு ரிஷபராசி என்பர்களே வரவுகள் உண்டு காலை நேரங்களில் செலவுகளை பற்றி சிந்திப்பல் 8லேருந்து 10 வரைக்கும் விரயம் செலவு பார் எனக்கு வெளியில் மதிப்பு இருக்குது வீட்டில் மதிப்பு கொடுக்கல பாரு அப்படிங்கிற விஷயம் சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது மத்தியானத்தில் எல்லாம் மாறிடும் 10 மணிக்கு மேலே அப்படியே எல்லாமே மாறிடும் சம்பாத்திய யோகங்கள் கூடி வரும் முயற்சி செய்வதில் நல்ல பலன்கள் உண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம் மளிகை கடை வச்சுருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துருக்கோம் ஃபினான்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் எடுத்த காரியங்கள் நன்மையாக வரும்
இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்லாம் தொல்லையாக இருந்துருக்கும். பத்து பேர் சேர்ந்து பேசினா என்ன ஆகும்? என்னப்பா இப்படி பேசின்னு இருக்காளே, காலை வேலைகள் அப்படி இருக்கும். கரெக்டாக பார்த்துட்டுலாம் 10-12 மணி வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கும். ரொம்ப நாள் பேசலை, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி பேசினார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் பிள்ளை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, இப்பா என் பிள்ளை ஃபோன் பண்ணிட்டான்னு அப்பாவே ஆச்சரியப்படுவார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனசில் இருந்தக்கூடிய சஞ்சலங்கள், மனசில் இருக்கக்கூடிய சச்சரவுகள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமான விஷயத்தை பற்றி சிந்திப்பில் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் அப்பா 2-3 நாளாக நான் பேசாதையே இருந்துருக்கேன், பயந்துட்டே இருந்திருக்கேன், அப்பா இப்போ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில வேலைகள் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு சட்டு சட்டுன்னு முடிவெடுத்து நம்ம வேலையை விட்டுட்டோம், ஐயோ நல்லா தான் போயிட்டு இருந்தது வேலையை விட்டு விட்டுனேன் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றம் பண்ணணும்னு நினச்சா மாற்றமே பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாள, தப்பான கைடன்ஸ் கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, முடிஞ்ச காதிலேயே கேட்காதீங்க. மனக்குழப்பங்கள் இருக்கா கவலையப்படாதீங்க. சுவாமிகிட்ட உட்காருங்க, அல்ல அம்மா எனக்கு சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மனைவி எனக்கு சொல்கிற வார்த்தை எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும், என் குழந்தை கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணனே எனக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எதை மன திருப்தி படுறளோ அதில் மனசை லயக்கக்கூடியதாக இன்றைய தினத்தை வச்சுக்கோங்க. குறிப்பாக புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா, மற்ற யாராவது தேவையில்லாத அட்வைஸ் கொடுத்தானா கேட்கவே கேட்காதீங்க. அடுத்த நிமிஷம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு கிளம்பிடுவோம். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. கவனமாக பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏதாவது கையெழுத்து போடுறோம், சொத்து விற்கிறது, சொத்து வாங்கிறது, அந்த சொத்து வாங்கும்போது முழுசாக படிச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கவனம் என்பது தேவை. தாயார் தந்தையார் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். குழந்தை படிப்பில் நன்னா வருவா, ஸ்போர்ட்ஸில் நன்னா வடிவா, நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நபர், அது சரியான நபர் கிடையாது, ஆனால் அந்த நபர்கிட்ட கொடுத்து பண விஷயத்தை கொடுத்து அவர் வேலை வாங்கி தரது, இல்லை இந்த விஷயத்துக்காக செயல்படுத்துறதுங்க போது அந்த நபர் இதுக்கு சரியானதா அப்படின்னு யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக 2-4 மணிக்குள்ளே சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது மற்றவா பேசுகிறத கவனிங்கோ. விரயம், வீடு, திருமணம் போன்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அப்பப்போ சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும் மனசில். சே என்னடா அது இப்படி இருந்துட்டே இருக்கு, நம்மளும் விடாத முயற்சி பண்ணுறோம், நம்மளும் விடாத பார்க்குறோம், ஆனாலும் தடங்கள் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். சாயந்தரம் 4-6 மணி வரைக்கும் சின்ன தடங்களானாலும் பரவாயில்ல, நம்ம அது முயற்சி பண்ணுவோம்னு முயற்சி பண்ணுவே சக்ஸஸ் ஆகிடும். பா பார்த்தியா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படணும், 1-4 முறை நம்ம அதுக்கு முயற்சி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன வேலை பண்ணும்போது கவனம் என்பது தேவை. நம்மளால் இதை தூக்க முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். சாகசமெல்லாம் வேண்டவே வேண்டாம், குறிப்பாக நான் சொன்ன நேரத்தில் வேண்டாம். அதுமாதிரி மேல் முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது, அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரும், வேலை வாய்ப்பு கூடி வரும். கடன் விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பிறருக்காக வேறு இடத்துல பணம் வாங்கி கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது பண்ணவே பண்ணாதீங்கோ. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, கன்னிராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். வேலை வாய்ப்பில் இருந்துருக்குவா சார், சொந்த தொழில் ஆரம்பிச்சு விட்றேன் சார், இது வேண்டாம் சார், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும், கவலையே பட வேண்டாம். 1-2 முறை ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ணுறல ஃபினான்ஸ், அதை பணத்துக்கு கொடுக்குறவா, அது உங்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவா, அவளுக்கு நேரம் நல்லா இருக்கணுமோன்னோ, அதனால் 1-2 முறை பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும்.
முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் திருவினையாக்கும் இடமாற்றம் புதிய தொழில் வெற்றியை தரும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே விருச்சிகராசி அன்பர்களே நல்ல நல்ல நட்புகள் நட்புகள் மூலமான நல்ல அனுகூல்யமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில காரியங்களும் ரொம்ப சிந்திச்சு பார்த்தல் வச்சுக்கோங்களேன் அது குழப்பத்தை ஏற்படுத்திடும் அதாவது முடிந்தது நடந்துட்டுருக்கிறது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப சிந்திச்சுன்னா குழப்பம் ஏற்படுத்திடும் நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதீத சிந்தனைகள் வேண்டாம் ஒரு நம்மளுடைய ப்ராசஸிங்லேயே நம்மளுடைய திங்கிங்லேயே நெகட்டிவாக போகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்களே சூதாரிச்சுக்கோங்க ஆஹா இதை யோசிக்க வேண்டாம் இந்த சப்ஜெக்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி முடிந்த அளவுக்கு யாட்டியாக பேசுறது பழகம் போகிறது முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் 8-10 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை ஒதுக்காதீங்க சுவாமிகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை யாருக்காவது ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க சப்போஸ் டக்குன்னு அவாளை குத்தின மாதிரி அது இருக்கும் அதனால் அது வேண்டவே வேண்டாம் எனக்கு தெரியலப்பா உனக்கு என்ன தோன்றது நீங்கள் கேட்டு பாருங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நண்பன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே அப்பப்போ செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் செலவுகள் இருந்தாலும் இன்றைக்கி காலையில் 10-12 மணி வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தந்தையார் கூட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது நம்ம கூட்டு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் இதை தொழிலை விருத்தி பண்ணுறேன்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 12-2 மணிக்குள்ளே கிடைக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே நிறையா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்தில் சாயந்தரம் பார்த்துட்டாலும் 4-6 மணிக்குள்ளே சில விஷயங்களில் யோசிப்பேன் வேலை வாய்ப்பை பற்றி தடங்கல்களை பற்றி அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல் பற்றி சகோதரரை பற்றி சகோதரியை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசிப்பேன் மற்றவா பேசுகிறது நீங்கள் கேட்பேன் லிசன் பண்ணுவேன் இவா சொல்கிறது பொய் இல்லை தப்புன்னு தெரியும் இருந்தாலும் கேட்டுட்டு ஓ அப்படியா ஓஹோ அப்படின்னு ஆச்சரியமான விஷயத்தை கொடுப்பேன் ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியவா பொய் சொல்கிறான்னு அதுக்கப்புறத்துலேருந்து அவள் நம்ப மாட்டேன் அப்போ ஒருத்தரை பேச விட்டு கவனித்தோம்னா அவகிட்ட என்ன உண்மை இருக்குது என்ன பொய் இருக்குங்கிறது தெரிஞ்சு வரும் ஒரு தப்பு பண்ணிவிட்டான் ஒரு விஷயத்தை பொருள் எடுத்துட்டான் அவங்ககிட்ட திருப்பி ஏண்டா பொய் சொன்ன ஏண்டா பொய் சொன்னேன்னு கேட்டல்னா அதுக்கு ஒரு பொய் சொல்லுவான் இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேன்னா யாருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது தெரியுது அவளை பேச விட்டு கவனித்தாலே இன்றைக்கி நிறையா புரிய வரும் இன்றைக்கி நான் சொன்ன நேரத்தில் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே இன்றைக்கி பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கி யதார்த்தமாக ஒரு பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவள் சாயந்தரம் இந்த நேரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் பார்த்துட்டுலாம் 6-8 மணிக்குள்ளே திடீர்னு ஒரு பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தெரிந்தவாளை சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் சரி அவள் கூட இன்றைக்கி டின்னரை வச்சுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இன்றைய தினத்தில் உண்டு அதே மாதிரி அவள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அது ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நிறையா தெரிஞ்சுக்கிறது லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுக்கிறது இதன் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணுவோம் அப்படின்ற எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலம் போக இறைவன் வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் பல பேர்கிட்ட பல கருத்துக்கள் கேட்பேன் ஆனால் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதான் பண்ணுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே சுகமான நாள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும் யாராவது உங்களை கிண்டல் கேலி பேசுகிறாளா ச கண்ணுக்கு முன்னாடி பேசலை பின்னாடி பேசுகிறான்னு தெரியறது ஆனாலும் இதை அவள் மறைச்சி சொல்கிறாளே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுலாம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே அவள் என்ன சொல்ல வரா என்ன அப்படிங்கிறத இட போடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கிடச்சிட்டுருக்கும் அதே மாதிரி அவள் கிண்டல் கேலி பேசுகிறாள் பேசிட்டு போகட்டும் முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கிறத நல்லா புரிஞ்சுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவட்ட சிரித்து பேசுவேன் ரொம்ப நகைச்சுவையாக பேசி ரொம்ப யதார்த்தமாக பேசி ரொம்ப காரியத்தோடு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அத்தனையும் அந்த சமயத்தில் அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அவள் அதை காதில் கூட வாங்க மாட்டாள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறத விட கவனிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தலன்னா நிறையா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது ஒரு காரியம் வந்து ஒருத்தருக்கு யூஸாக இருந்ததுன்னா பிரயோஜனமாக இருக்குது யூஸ் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாது போயிடும் இல்லையா
அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்து 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 பேசுங்க. உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ராம நாம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது, சார் வேலை வாய்ப்பு தான் சார் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருந்துட்டுருக்கு, வேலை எங்களுக்கு நிறையா கிடைக்கணும், முயற்சி கண்டிப்பாக தேவை, நீங்கள் விடாமுயற்சி பண்ணலன்னா நிச்சயம் நடக்கும், அது கூட சேர்ந்து இந்த மந்திரமும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். அம்பாளை நன்னா வேண்டிக்கோங்க, ராஜமாதங்கியை நன்னா வேண்டிக்கோங்க, ராஜராஜேஸ்வரியை நன்னா வேண்டிக்கோங்க. ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நம ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நம ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நம இந்த மந்திரத்தை மனசார வேண்டிக்கோங்க. குபேரர் ராஜமாதங்கி ராஜராஜேஸ்வரி அம்பாளை மனசார வேண்டின்னு இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். அருமையான பலன்கள் உண்டு. முடிஞ்சால் குங்குமத்தை வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுவீங்க. உத்தியோக விஷயங்களில் கவலைப்படாதீங்க, நல்ல உத்தியோகமாக கிடைக்கும். காலையில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், விசேஷ பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர். மனசில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கு சார், என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த விதமான குழப்பங்கள் எனக்குள்ளே இருந்துருக்கு. கவலையே படாதீங்க, முருகப்பெருமான் இருக்க எந்த தடங்களும் போய் நன்மையை பெருக்கும். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.